வெல்கம் டு ஸ்டார் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம 2018 மலேசியன் ஹாரர் ஃபிலிமா ரிலீஸ் ஆன துக்குன்னு சொல்லி மூவி பார்க்க போறோம். இது ரொம்ப கான்ட்ரவர்சியான படம், ஏன்னா மலேசியன் கவர்மெண்ட் இந்த படத்தை பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 இந்த படத்தை அபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ட்ரூ ஸ்டோரியை நான் கடைசியில் சொல்றேன். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா காட்டுறாங்க. அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் எல்லாத்தையுமே ஒரு மிலிட்ரி கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் கொன்னு குவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மட்டும் கத்தி கொடுத்து ஒரு பெரியவர் கழுத்தை அறுக்க சொல்றாங்க. ஆனா பட் அங்க ஒரு சவுண்டு வருது. என்னடா இங்க சவுண்டு கேக்குதுன்னு சொல்லி மேஜர் ஒருத்தர் அந்த கிரவுண்ட்ல போய் பாக்குறப்ப அங்க இருக்க பாதி சோல்ஜர்ஸ் மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் வந்து ஒரு பிளாக் மேஜிக் ஸ்டிக்கை எடுத்துட்டு வந்து அந்த மேஜர்கிட்ட கொடுக்குறாங்க. திரும்பி ஒரு சவுண்டு, எல்லா சத்தம் போட்டு கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அங்கே நம்மளுக்கு ஸ்லோ மோஷனில் வந்து துக்குன்னு சொல்லி இந்த மூவியோட டைட்டில் போடுறாங்க. ஸோ கட் பண்ண தப்பிச்சு வந்த பொண்ணு ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு காரில் ஒரு சடையை இருக்காங்க. இந்த சடையை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த படத்தில் நிறைய டைம் வருவான். இந்த சடையன்கிட்ட அந்த கோல்டன் ஸ்டிக்கை தராங்க. கோல்டன் ஸ்டிக்கை வாங்கினோடனே அந்த சடையனுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஹக் பண்ணுறான், கிஸ் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் நமக்கு ஜெயிலில் காட்டுறாங்க. அங்கே ஒரு அழகான பொண்ணை காட்டுறாங்க. சைடில் தூக்கு போடுற ஜெயிலர் எல்லாரும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஒரு சூனியக்காரியை நம்ம வந்து தூக்கில் போட போகிறோம், அவள் வந்து கீழே இறங்கினோடனே ஹேங் பண்ண உடனே அவள் கழுத்து துண்டாகணும் அப்படின்ற மாதிரி கொடூரமாக பேசிக்கிறாங்க. ஏன்னு இன்னொரு ஜெயிலர் கேட்குறப்ப தான் அந்த ஜெயிலர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய கொலைகள் இந்த சூனியக்காரி பண்ணியிருக்கா அப்படின்னு. ஸோ அப்படியே சைட் பை சைடாக காட்டுறப்ப இந்த சூனியக்காரையும் காட்டுறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் என்ன, கொஞ்சம் அப்படியே கண்ணில் காஜல் என்ன அப்படின்னு போட்டுட்டு நம்ம சூனியக்காரியை லேசாக காட்டிட்டு ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, தூக்குல போடுற அளவுக்கு இந்த சூனியக்காரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு 2 போலீஸ் வராங்க. ஆக்சுவலி 2 போலீஸ்ல ஒருத்தர் குட்ட போலீஸ், அவரோட அசிஸ்டன்ட் நெட்ட போலீஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு குட்ட போலீஸ் என்ன பண்றாரு, அவர் போலீஸ் அசிஸ்டன்டோட இந்த வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஷாக்கு, ஏன்னா பார்க்குற இடத்துலாம் ஃபுல்லாக ரத்தம், பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டா கைகள் கால்கள் தனியா இருக்கு. ஸோ இந்த வழக்கப்படி என்னன்னா அந்த சூனியக்காரி ஒரு பிஸ்னஸ் மேனை கொண்டிருக்காங்க. இது கொண்டது இல்லாம பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லைங்க, 18 வாட்டி வெட்டி அதை சமைச்சு வேற சாப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த குட்ட போலீஸ்காரு போய் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டையே சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டை சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாட்டிலுக்குள்ள ஒரு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதை போலீஸ்காரர் நோட் பண்ணுறாரு. அந்த ஏன்னா இறந்து போனது ஒரு ஆண், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பப்பை இருக்குன்னு சொல்றதுனால இதை கர்ப்பப்பையை வந்து நம்ம லேபுக்கு எடுத்துகிட்டு போய் யார் இதுன்னு முதல் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லி அனுப்புகிறாரு. இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேர் கரீம். இவர் வந்து ஒரு லாயர். இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு போலீஸ் இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அவர் பொண்டாட்டியும் பொண்ணும் அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது. அதனால ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு போலீஸா இருக்கறனால, இந்த சொட்டா இருக்காருல்ல இவர் தாங்க போலீஸா இருக்கறனால, அவரை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு தேடுறாரு. அவங்க போலீஸ் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டிலேருந்து ஓடி வந்தவங்க எல்லாம் அங்கே இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு டைரெக்டாக நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ் ஃப்ரெண்டும் போகிறாங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தாத்தா என்ன சொல்கிறாரு, ஆமாங்க நீங்கள் சொல்கிறப்ப அந்த பொண்ணு இருந்தாங்க, பட் என்னன்னா போலீஸ் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஏன்னா 18 வயசு கீழே இருக்காங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வச்சுருக்காங்க, நீங்கள் போய் ஜெயிலில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் அவர் லைஃப்பில் இருக்குது, வந்துட்டு அவர் ஒய்ஃபு குழந்தை மெமரிஸாக இருக்காரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு.
அப்புறம் லாயர் அந்த சூனியக்காரியை பார்க்குறாங்க. அந்த சூனியக்காரியை அவர் பேச விடாமல் சூனியக்காரியை அவர் ஃபேமிலியை பற்றியே கேட்குறாங்க. உன் மொத குழந்தை என்ன ஆனாங்க, உன்னோட ஒய்ஃப் என்ன ஆனாங்கன்னு பற்றி பேசிகிட்டே இருக்கிறப்ப நம்மளோட லாயருக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையே இரிட்டேட் ஆகிடுறாரு. அப்புறம் கோர்ட் சீன் காட்டுறாங்க, அதில் வந்து அவ்வளோ மேக்கப் போட்டுட்டு வராங்க. எப்படி தான் நம்ம விஜய் அவார்ட்ஸ்லாம் நடத்துகிறப்ப ஹீரோயின் எப்படி ரெட் கார்பெட்டில் வருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூனியக்காரி வராங்க அவ்வளோ மேக்கப் போட்டுட்டு. ஸோ ஜட்ஜு வந்து கேட்கறாரு, இந்த மாதிரி நீங்க பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களான்றப்ப பண்ணது கூட நான் பண்ணது நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக நான் வந்து பழி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஸோ அங்க இருக்க மக்கள் எல்லாமே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இவங்க பேசுறத பார்த்துட்டு. பக்கத்துல இருக்கிற லாயர் டி என்னடா கேஸ் எடுத்திருக்குன்னு சொல்லி நம்மளோட ஹீரோவை பாக்குறாரு, அவருக்கும் ஒண்ணுமே புரியல. ஸோ அங்க இருந்து நமக்கு என்ன கட்டுறாங்கன்னா, நம்ம சூனியக்கரை வீட்டு வேலைக்கறி இருக்காங்கல்ல அவங்கள பாக்குறதுக்காக நம்ம லாயரும் அப்புறம் நம்மளோட லாயரோட ஃப்ரெண்டும் போறாங்க. போறப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூனியக்கரை பேரு சொன்னது போறோம் அந்த வேலைக்கறிக்கு கைகள்ல நடுக்க ஆரம்பிச்சது. அப்புறம் வேலைக்கறியோட பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல போயிட்டு பயந்து உட்காந்துருக்காங்க. இவங்க கார் போனதுக்கப்புறம் தான் அந்த வீட்டோட வேலைக்காரி பொண்ணு வந்து வெளியில் வராங்க. ஸோ அடுத்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ரூமை காட்டுறாங்க. ஸோ செத்து போன அந்த பணக்காரர் இருக்காருல, அவர் அசிஸ்டண்ட் வந்திருக்காரு. அவர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸோட வந்திருப்பாரு. அந்த பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிளாக் மேஜிக் பண்ணுற இடத்துல வந்து அவர் இருக்கிறப்ப இந்த அசிஸ்டண்ட் வந்து ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் தெளிக்கிறது அப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவர் ஒரு நெகட்டிவ் ஒய்பாயி வெளியில் வந்ததை இதை வந்து கோர்ட்டில் சாட்சி வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்ப சொல்லிட்டு இருக்கப்ப நம்மளோட லாயர் வந்து கேக்குறாரு, நீ கொலை பண்ணத பாத்தியா அப்படின்னு கேக்குறப்ப லாயர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் அதெல்லாம் இல்லைங்க, நான் அதெல்லாம் பார்க்கல, அவங்க வந்து ரத்தத்தை தெளிக்கிறத மட்டும் நான் பார்த்தேன், அதை பார்க்கறப்ப எனக்கு பயம் ஆயிடுச்சு, சோ நான் அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன்னு சொல்றாங்க. சோ அப்படியே வந்து அந்த கோர்ட்டோட ஹியரிங் அப்படியே முடியுது. அவங்க கட் பண்ண நம்மளோட நம்ம குட்ட போலீஸ் இருக்காரு, அவர் காட்டுறாங்க அவருக்கு இந்த கேஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சோ இந்த பிளாக் மேஜிக் அந்த புக்கை பத்தி படிக்கிறது அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்றதுன்னு பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ இருக்காருல லாயர், அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் போலீஸ்காரு அதை சொட்டையாடுனால அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு, எதுக்காக இந்த பாம்பு வடிவம் இருக்கு, இந்த பாம்பு வடிவத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இந்த சிம்பிள் எதுக்காக எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம போலீஸ் அப்பதான் சொல்றாரு இந்த மாதிரி இந்த பாம்பு வடிவத்தில் இருக்கிறதுலாம் மலைவாழ் ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமியாக கும்பிடுவாங்க. அதாவது ஒருத்தரோட அழிக்கணும்னா ஒருத்தர் நரபலி கொடுக்கணும்னாலும் சரி ஒருத்தரை அழிஞ்சு போகணுன்னாலும் சரி இதை வந்து பயன்படுத்துவாங்க. இதுக்குன்னே ஒரு கட்டையோ ஒரு பிளாக் மேஜிக் ஸ்டிக்கோ உருவாக்கியிருந்தாங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த கிராமத்துலேருந்து நம்ம ஊருக்கு யாரோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இது முடிவு கிடையாது, இதுதான் இனிமேல் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம குட்ட போலீஸுக்கு இன்னும் பதறாரு. ஸோ மறுபடியும் ஹீரோ சூனியக்கரியை பார்க்க போகிறாரு. அப்போ சூனியக்கரி அவரோட ஒய்ஃபு குழந்தைங்களை பற்றியே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு குழந்தை ரொம்ப நாள் கழித்து தான் பிறந்தாங்க. அவர் சூனியக்கரி உண்மையை சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு என் ஒய்ஃபும் என் பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு நான் சொல்கிறேன், பட் எனக்கு மேக்கப் ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வாங்க, ஏன்னா நான் வந்து போன இயரிங்கில் வந்து ரொம்ப டல்லாக இருந்தேன்னு சொன்னாங்க, இப்போ நான் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கணும், எனக்கு ஒரு மேக்கப் பேண்ட் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி சூனியக்காரி வந்து நம்ம ஹீரோ சொன்னேன். ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு இஸ்லாம் ஒரு மசூதிக்கு போகிறாரு. அந்த மசூதியில் இருக்கிற நபர்கிட்ட இந்த பிளாக் மேஜிக் பற்றி எனக்கு சொல்லுங்கள், இது என்ன அப்படின்னு கேட்குறப்ப அவர் வந்து பிளாக் மேஜிக்ன்றது ஒரு பாவ செயல், இந்த செயலை அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டாரு, நீ அல்லாஹ் மேல மட்டும் நம்பிக்கை வை, இது மட்டும் போதும்னு சொல்றாரு. அங்க நம்ம சடையை வரான். சடையை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறான். இதை கொடுத்துட்டு உன் பொண்ணு முக்கியம்னா இந்த பிளாக் பாக்ஸை போயிட்டு அந்த சூனியக்காரிகிட்ட கொடுன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாமல் அதை வாங்கிட்டு வர்றாரு. அந்த மசூதியில் இருக்க ஒரு நபர் நம்ம அந்த சடையை மேலே கை தாங்க வைப்பார், கை வச்சோடனே போகிறோம் அந்த சடையனு கையில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பட்ட மாதிரி பாம்பு மாதிரி ஆடுவார். அவர் ஆடுறது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் இருக்க நம்ம சூனியக்காரிக்குமே அந்த ஒரு பாம்பு ஆடுற மாதிரியும் அந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற ரத்த ரத்தமாகவும் பார்த்தீங்கன்னா ஹீட் படுற மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சடையன் இருக்காங்கல்ல அவர் நம்மளோட ஹீரோவோட பொண்ணை வந்து கிட்னாப்
கிட்னாப் பண்ணுறாரு. கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல்ல சொட்டை, அவரையுமே என்ன பண்ணுறாரு, தலையிலேயே போட்டு தள்ளுறாரு. ஸோ நம்ம குட்ட போலீஸ் இருக்காருல்ல அவர் வந்து நம்ம லாயரை பார்க்கறதுக்கு வர்றாரு. அப்போ சொல்கிறாரு உங்கள் ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கு ஷாக்கே ஆகலை பெருசாக. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா நம்ம குட்ட போலீஸ்காரர் கேட்குறாரு, உங்கள் பொண்ணு காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்கே அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் சார் இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி காண போன பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப, 10 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு மட்டும் காணாமல் போயிருக்கா, உங்கள் பொண்டாட்டி காண போலையான்னு கேட்குறப்ப, ஆமாம் அவங்களும் காணாமல் போனாங்க ஆனால் இன்னைய வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் தேடலையான்னு கேட்குறப்ப, இல்லை அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, நான் தேடாத இடமே இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி நானும் விசாரிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவர் வீட்டுக்கு போறாரு. ஹீரோ வீட்டுக்கு போனே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வருது, அவங்க ஒய்ஃபும் அவங்க பொண்ணு நிக்கிற மாதிரி. ஒய்ஃப் எதுவுமே பேசாம பின்னாடி திரும்பி நின்றுகிட்டு அவர் பொண்ணு கிட்ட மட்டும் ஏதோ கையில ஒன்னு கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவர் பொண்ணு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அது என்ன, ஒரு சின்ன பச்சிலம் குழந்தையோட கருவை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அதை கையில பார்த்தோன்னே அதை பார்த்துட்டு ஓடுற அதை வீட்டை விட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பாக்ஸை வந்து சடையன் கொடுத்தான்ல, அதை வந்து என்ன பண்ணுறா நம்ம ஹீரோ வந்து அந்த சூனியக்காரர்கிட்ட போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அவர் பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா சூனியக்காரி நீ கவலைப்படாத, உன் பொண்ணு ஏன் கூட பத்திரமா இருக்கான்னு சொன்னேனே, நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் அள்ளு விடுற மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்ட போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அப்புறம் நம்மளோட சூனியக்காரி வீட்டு பின்னாடி இன்னும் நிறைய பாடிஸ் இருக்குது, தோண்ட தோண்டா வந்துக்கிட்டே இருக்குன்றாரு. ஸோ நிறைய இருக்கிறத பார்த்துட்டு போய் பார்க்குறப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா மனித எலும்பு கூடுகளும் தலை இதுக்குள்ள முண்டை மட்டும் வச்சுட்டு ஒரு பெண்ணோட பாடி மட்டும், அதாவது கிட்டே போகாமல் அந்த ஒரு பெண் பாடி மட்டும் அங்கே அப்படியே இருக்குது. இதை வந்து பார்க்க நம்ம குட்ட போலீஸுக்கும் நெட்ட போலீஸுக்குமே ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது. ஸோ குட்ட போலீஸு திரும்பி என்ன பண்ணுறாருன்னா நம்மளோட சூனியக்காரி வீட்டுக்கு திரும்பி போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் சுத்தம் பண்ணி பார்க்குறாரு. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளட்டு, அது இல்லாமல் அந்த ஹேரோட ஒரு பிளட்டு சாம்பிள் கிடைக்குது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி ஒருத்தன் வரான். ஸோ சைக்கோ கில்லர் கிடையாது, கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட வேலைக்காரன அடித்து அங்கே ரூமில் போட்டிருக்காங்க. ஸோ போலீஸ்கார் பார்த்தோன்னே அவனை அங்கேயே அரெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ கோர்ட் சீனை காட்டுறாங்க. கோர்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்ல வந்திருக்காரு. போலீஸ்கார் அந்த வீட்டுக்கு போய் என்னென்ன தடயங்கள் எடுத்தாரு, அங்கே இருக்க பிளட் சாம்பிள் எடுத்ததை சொல்கிறாரு. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் இருந்ததை சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ லைன் என்ன சொல்கிறாரு, இதை யார் வேணா பண்ணியிருக்காங்க, யாராவது கொலை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் கிளைண்டோட பேரை கெடுக்கிறது கூட இப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ போலீஸு செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க, ஏன்னா நான் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேனாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வேலைக்காரனை வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நடந்த உண்மையை நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப, இது சூனியக்காரங்களும் அவங்களுக்கு வேலைக்காரனாக நான் இருந்தேன், அவங்க வந்து அவங்களோட கத்தியை ஷார்ப் பண்ணி நான் தான் கொடுப்பேன், அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிச்சுவல்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மண்ட ஓடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வச்சிருப்பாங்க, அந்த பணக்காரனை நேரிலே பார்த்தேன், அந்த பணக்காரரை வந்து படுக்க வச்சு கத்தி எடுத்து அவங்க கழுத்தை வெட்டினதை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு நிமிஷம் அங்கே இருக்க மக்களும் சரி ஜட்ஜும் சரி ஒரு இதில் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ அதை வந்து அவருக்கு வேடுக்குமே சூனியக்காரங்க பண்ணலை, அவங்களுக்குள்ளே இருந்த ஆவி தான் அவங்கள 18 வாட்டி வெட்டி அவங்க கழுத்து தனியாக கால் தனியாக முண்டு தனியாக சாப்பிட்டுச்சுன்னு நம்ம வேலைக்காரங்க சொல்கிறாங்க. அவர் உண்மையாக பயந்து சொன்னாரா இல்லை அவர் உண்மையாக சொன்னாரான்னு யாருக்குமே தெரியல. ஸோ அப்படியே என்ன பண்ணுறது, கோர்ட் சீனை கட் ஆகுது. ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட பொண்ணை கட்டுறாங்க. ஹீரோட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையும் சரி காலில் சரி ஏதாவது பார்த்தீங்கன்னா ரத்த ரத்தமாக வர ஆரம்பிக்குது, நம்ம ஹீரோயினுக்கு வர்ற மாதிரி அவங்களுக்கு உடம்பே சரியாத மாதிரி ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலர் வந்து பார்த்துட்டு நீ போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துருவான்னு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. கடைசியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வந்து அவங்கள வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வந்து ஒரு அமைதியான ஒரு பயங்கரமான ஒரு கோலத்தை காட்டுறாங்க அவங்கள. ஸோ நமக்கே கொஞ்சம் இதை பார்க்குறப்ப பயமாக இருக்குது. ஸோ இங்கே ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூனியக்காரி இருக்காருல நம்ம ஹீரோ கொடுத்த பாக்ஸை திறக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சிலம் குழந்தையோட கரு இருக்குது. அதை வந்து அந்த பாம்பு கடவுள்ன்றது அந்த சூனியக்காரிக்குள்ளே அந்த பாம்பு கடவுள் வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. அதே செகண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படியே சீன் கட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம குட்ட போலீஸ் இருக்காருல அவருக்கு வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்
இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி அந்த பாக்ஸ்க்குள்ள வச்சு ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சோன்னு சொன்னோம்ல, அந்த பொண்ணை யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ள இருக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த 9 வருஷமா இந்த பாக்ஸுக்குள்ளேயே இருக்கு. இந்த பாக்ஸை இருந்தது மட்டும் இல்லாம இந்த பாடி கெட்டே போகல, ஆனா இந்த பாடியில இருந்து ஒரு கர்ப்பப்பை மட்டும் எடுத்திருக்காங்கன்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. சோ குட்டை போலீஸுக்கு தெரிஞ்சது, சோ இந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல கட்டினாங்கல அந்த கர்ப்பப்பை இந்த பொண்ணோடதுன்னு தெரிஞ்சது. யார் இந்த பொண்ணு அப்படின்னு முத அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பொண்ணோட உடம்பை எக்ஸ்ரே பண்ணி பார்த்ததுல மூளையிலையும் சரி கை கால் எல்லா உடம்புக்குள்ள ஹார்ட்டுக்குள்ள கூட அந்த பாம்போட சிம்பிளாவே இருக்கு. இந்த போலீஸுக்கு இது ஒரு விசித்திரமான ஒரு கேஸாவே இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜட்ஜு வந்து என்ன பண்றாங்க, நம்மளோட சூனியக்காரியை வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. சூனியக்காரியை வந்து தூக்குல போட சொன்னோடனே பாத்தீங்கன்னா மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாகறாங்க, கத்தி ஆர்ப்பாட்டம்லாம் பண்றாங்க. பட் சூனியக்காரி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜட்ஜும் சரி அங்க இருக்க மக்களும் சரி எல்லாம் காத்துட்டு இருக்காப்ப அவங்க சிம்பிளா எனக்கு இந்த தண்டனை கொடுத்தது ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னோடனே அங்க இருக்கிற மக்களும் சரி ஜட்ஜும் சரி ஏன் நம்ம ஹீரோவும் சரி கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் படம் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்க, அந்த ஹீரோவோட போலீஸ் லேடி போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் கொடுத்துருப்பாங்க, உங்கள் பொண்ணை போயிட்டு ஜெயிலில் இருக்காங்களா அவங்க வந்து காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ போய் பார்க்குறப்போ போகிறாரு, வேகமாக போகிறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே பயகாலிக்கே வந்து உங்கள் பொண்ணை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட லாயர் நம்ம ஹீரோக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தலைவடித்த மாதிரி உட்கார்றாரு. இங்கே நம்மளோட நெட்டை போலீஸ் இருக்கார்ல அவர் வந்து இந்த பாடி யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம குட்டை போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நம்ம குட்டை போலீஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன பார்த்தீங்கன்னா சூனியக்காரி நம்மளோட லாயர் இருக்கார்ல அவர் பொண்டாட்டி அப்புறமேல நம்ம சடையன் எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி என்ன ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவோட பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தையே இருக்காது. ஸோ எனக்கு முத குழந்தை பிறந்துச்சுன்னா எனக்கு ரெண்டாவது குழந்தை தரிக்கிறப்ப அந்த குழந்தையே நான் வந்து பிளாக் மேஜிக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ முத குழந்தை பிறந்து நல்லா இருக்கிறப்ப ரெண்டாவது குழந்தை அவங்களுக்கு தெரிச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சூனியக்காரி வந்துட்டு இந்த குழந்தையை நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறப்ப இல்லை நான் வந்து இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணுறவன் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சூனியக்காரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கொன்று ஒரு பெட்டியில் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இதான் நடந்திருக்கும். ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம குட்டை போலீஸ் இந்த விஷயம் சொல்கிறப்ப அவருக்கு மனசே உடஞ்சி போயிடும். இந்த விஷயத்தை வந்து கேட்குறப்ப அவர் வந்து ஏன்னா அவர் பொண்ணு எங்கே போனாலும் தெரியல, ரெண்டாவது பொண்டாட்டி இறந்து போனானே அவனால என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அப்படியே திரும்பி தலைவடிச்ச மாதிரி உட்கார்றாரு. இங்க நம்ம சூனியக்காரியை வந்து என்ன பண்றாங்க, அதே மாதிரி தலையில கயிறுலாம் கட்டி அவங்கள வந்து ஹேங் பண்ணி தூக்க மாட்டி சாவடிக்கிறாங்க. ஸோ தூக்க மாட்டுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க நான் செத்துட்டேன்னு நினைக்கிறீங்க ஆனா நான் திரும்பி பொறப்பேன்னு சொல்லிட்டே சாவுறாங்க. ஸோ எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. ஸோ மறுபடியும் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கும் வழி இல்லாமல் தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்டில் ஒரு மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கோலத்தில் சுற்றிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சடையனை காட்டுறாங்க, சடையன் வந்து ஒரு கிளப்புக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. கிளப்புக்குள்ளே போகிற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த சடையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. போகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பில் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி யாரோ மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் ஒரு ரியல் ட்விஸ்ட்டே வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறந்து போன சூனியக்காரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பொண்ணோட உடம்புக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோட பொண்ணு உடம்புல இப்போ அந்த சூனியக்காரி இருக்காங்க, அந்த சடையனும் இருக்காங்க. ஹீரோ அதை பார்க்குறாரு. ஸோ இதோட அந்த படத்தை கட் பண்ணுறாங்க. அண்டு முக்கியமாக இந்த படத்தை சொல்லணுன்னா இந்த படத்தில் வர ஒரு பாட்டும் வரும். பாட்டு வர்றப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஏன்னா அந்த பாட்டெல்லாம் கேட்குறப்பே பயமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன்னா நான் ஒரு நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் நான் கேட்பேன். க்ரைம் ஸ்டோரிஸ் கேட்குறப்ப என்னை வந்து மோஸ்ட் இன்ஸ்பயர் பண்ண ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மோன் ஆஃப் ஃபண்டின்னு சொல்லி மலேசியாவில் ஒரு ஹாரர் நடந்த ஒரு ஸ்டோரி. அவங்க என்ன பார்த்தீங்கன்னா இதே கதை தான், பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவை வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இருந்தாங்க 18 வாட்டி வெட்டி கழுத்து கையுங்காலுமாக வெட்டி அவங்க அதை சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா இன்னும் மோன ஃபண்டின்னு சொன்னாலே போதும் அவங்களுக்கு கை காலில் நடுங்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக அந்த காலத்தில் 90s இருந்திருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா மோன ஃபண்டை வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க. எப்படி நம்ம ஊர் டிமாண்டி காலனி மாதிரி அந்த ஊரில் வந்து இன்னும் என்ன சொல்கிறாங்க ஒரு ஹாண்டடாகவே இருக்குது. நம்ம நிறைய நம்மளோட சரத்து சிம்பிள் சரத்து மாதிரி இருக்கவங்கலாம் வந்து கோஸ்ட் ஹண்டர்ஸ்லாம் போயிட்டு அங்கே நிறைய என்ன சொல்கிறது செக் பண்ணியிருக்காங்க.
செக் பண்ணவும் சரி, அவங்களுக்கு உள்ளே போனப்பையும் அந்த நெகட்டிவ் வைப் இருந்திருக்கு. எனக்கு இன்னும் காதுக்குள்ளே ஒழிச்சிட்டு இருக்க ஒரே சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை தூக்க போட்டாலும் நான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னது தான் இன்னும் ஒழிச்சிட்டு இருக்கு. இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னால் நம்புறதா நம்புறேன்னு தெரில. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மலேசியா பீப்பிள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் மோனா பாண்டே எப்படிப்பட்டவங்கன்னு. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் டிகிலாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்டார் சினிமாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.